நான் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து நல்ல முறையில் வந்து பராமரிக்கப்பட வேண்டும். அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அதுக்கடுத்தது இந்த குற்றங்களை வந்து தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ இந்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். குற்றங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு அனைத்து முயற்சிகளும் என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சிகளெல்லாம் எடுத்து இந்த குற்றங்களெல்லாம் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி போக்குவரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், மேம்படுத்தலாம். ஸோ அதுக்கும் முயற்சிகள் வந்து எடுக்கப்படும். வேறு என்ன காவல்துறைக்கு சம்மந்தம், இந்த மாவட்ட காவல்துறைக்கு சம்மந்தமான இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அவ்வப்போது அட்டன் பண்ணி நல்ல முறையில் அதை செய்வோம். அதே மாதிரி மனுக்கள், பொதுமக்களுடைய மனுக்களுக்கும் தகுந்த முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை வந்து சரியான முறையில் அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கும் நடவடிக்கை எடுக்கும். ஸோ இதுக்கு முன்னதாகவே வந்து சரியான நடவடிக்கை எடுத்துட்ருக்காங்க. கஞ்சாவும் வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து பறிமுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு தனிப்படையும் ஒன்று இருக்குது. அதனால் அவங்களும் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலை கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து அதை வந்து இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணி முற்றிலுமாக இந்த போதைப் பொருளை வந்து ஒழிக்கலான்றதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறோம். தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்து நமக்கு ரெண்டு செக் போஸ்ட் இருக்குது. போஸ்ட் வந்து பலப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு தான் செக் போஸ்ட்டே வச்சுருக்கோம். ஸோ ஒரு செக் போஸ்ட்டுன்னு இருந்தால் அந்த செக் போஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். போகிற வர வாகனங்களை தணிக்கை பண்ணணும். அதுக்காக தான் செக் போஸ்ட் இருக்குது. இது குறிப்பாக இன்டர்ஸ்டேட் பார்டரில் இருக்குது, மாநில எல்லையில் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக அது வந்து அது முக்கியத்துவம் கொடுக்கும். அதை வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். அது ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்கு நல்ல முறையில் வாகனங்களை தணிக்கை பண்ணுறதுக்கு முயற்சி.